வணக்கம். கும்பகோணத்தில் நகரத்து தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 21ஆம் நூற்றாண்டு இப்பதான் பிறந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ள பாருங்க, 19 வருஷம் ஓடி போச்சு. இப்போ 2020 தொடக்கத்தில் நாம் எல்லாரும் இங்கே சந்திக்கிறோம். இந்த புத்தாண்டின் முதல் நாளை உங்களுடன் துவங்குவதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். அது என்னவோ தெரியல, 2020ன்னு சொன்னதுனால நாம் இன்னைக்கு ஒரு அழகான பட்டிமன்றம், அழகான தலைப்பு, திருமணத்தை ஒரு முக்கிய புள்ளியாக வைத்து ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. சந்தோஷம் மட்டுமே இந்த வருடத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியா ஒரு ஜாலியான, கலகலப்பான, ஒரு அழகான ஒரு தலைப்பு. கலகலப்பான தலைப்புன்னு சொல்லலாம், ஆனா கலவரமான தலைப்பா கூட இருக்கலாம். ஏன்னா தலைப்பு அப்படி என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஆண்களுக்கு மகிழ்ச்சி, ஆண்கள் சந்தோஷமாக இருப்பது திருமணத்திற்கு முன்பா அல்லது திருமணத்திற்கு பின்பா? இப்படி முன்பா பின்பான்னு கேள்வி கேட்டா அதை வச்சு ஒரு வெண்பாவே எழுதலாம். ஆனா நாம இங்க பட்டிமன்றம் பேச போறோம். இங்கிலீஷ் நியூ இயர்னாலும் தமிழோட ஆரம்பிப்போம் அப்படின்னு இங்க வந்த உங்க எல்லாருக்கும் நன்றி. குறிப்பாக வசந்த் டிவி மூலமாக ஒரு புது வசந்தமாக இந்த புது வருடத்தை கொண்டாடும் வேளையில அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஆண்களுக்கு மகிழ்ச்சி, ஏங்க ஆண்களுக்கு மகிழ்ச்சி எத்தனையோ விஷயங்கள்ல வருது. அதுல என்ன திருமணத்துக்கு முன்பா பின்பான்னு ஒரு திருப்பு முனைய திருமணத்துல வைக்கிறீங்க? அப்ப ஆண்களுடைய மகிழ்ச்சி மொத்தமுமே தீமு தீபி அப்படின்னு கிமு கிபி மாதிரி அடங்கிருதா, திருமணத்துக்கு முன்னாடி திருமணத்துக்கு பின்னாடின்னு? இந்த கேள்வியை நான் கேட்டேன், என் நண்பர்கிட்ட கேட்டேன், ஏங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா, நீங்க சந்தோஷமா இருக்கிறது திருமணத்துக்கு முன்பா பின்பா அப்படின்னு. அதுக்கு அவரு எந்த திருமணத்துக்கு முன்புன்னு கேட்டாரு பாருங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்லைங்க ஃபர்ஸ்ட் திருமணத்துக்கு முன்பு சந்தோஷமா இருந்தேன், அப்புறம் திருமணத்துக்கு பின்பு அந்த சந்தோஷம் குறைஞ்சதும் இன்னொரு திருமணம் பண்ணிக்கினேன். அப்போ இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லைங்க இப்ப மொத்தமா சந்தோஷமா இல்லைன்னு சொன்னாரு. அதனால ஒரு திருமணத்துக்கு பின்பு அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு தெளிவுபடுத்தி இதை பஞ்சாயத்துல வைக்கிறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை பத்தி இன்னைக்கு பேச்சு இல்லை, இல்லை சரிங்களா? புது வருஷத்துல இதை ஒரு சபதமா மற்றவர்களுக்கு எத்தனை பேர் கைத்தட்டினாருங்க பாருங்க, பல பேருக்கு அனுபவத்துல கைத்தட்டல் வருதுன்னு நினைக்கிறேன். அது இன்னொரு கேள்வியும் வருது, அது என்ன? ஆண்களுடைய சந்தோஷம் திருமணத்துக்கு முன்பா பின்பா? ஏங்க அது என்ன ஆண்களுடைய சந்தோஷம்? இப்போ பெண்கள்னா தக்காளி தொக்கா, லேடிஸுடைய சந்தோஷத்தை பத்தி ஏன் பட்டிமன்றம் வைக்க மாட்டேங்கிறீங்க? லேடிஸுக்கு எப்போ சந்தோஷமா இருந்தாங்க? அதனாலதான் நான் இந்த தலைப்பை யாரோ ஒரு நொந்து போன ஒரு ஆண் புண்ணியவான் தான் யோசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா லேடிஸுக்கு சந்தோஷம் எப்போ அப்படின்னு கேட்டா நாங்க போட்டு கொடுத்துருவோம், ஆமா திருமணத்துக்கு முன்னாடி என்னவோ இவரை வெட்டி முறிச்ச மாதிரியும், திருமணத்துக்கு அப்புறம் என்ன பல்லக்கில் வச்சு தாங்குற மாதிரியும், எல்லாம் அப்பவும் ஒண்ணுதான் இப்பவும் ஒண்ணுதான் விடுங்க அப்படிம்பாங்க. இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். ஆண்களுடைய சந்தோஷம் திருமணத்துக்கு முன்பே அப்படின்னு பேசுறவங்க எல்லாரும் எந்த பக்கம் இருக்காங்கன்னு பார்த்தா இதோ இந்த பக்கம் இருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறம் தாங்க அப்படின்னு பேசுறவங்க எல்லாரும் இந்த பக்கம் இருக்காங்க. சாதனைகளை எல்லாம் அப்பாற்பட்டு குடும்ப வாழ்க்கையையும் சரியாக நிறைவேற்ற முடியும் என்று கெத்தாக அமர்ந்திருக்கும் குடும்ப பெண்மணியையும் இங்கு வரவேற்கிறேன். பார்த்துறது இன்னைக்கு திருமணம்னா பொண்டாட்டி மட்டும் கிடையாது, மனைவி மக்கள் பொறுப்பு குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பல அங்கங்கள் கொண்டது. அது இதில் எதை வச்சு திருமணம் அப்படிங்கிறது எங்கள் சந்தோஷத்துக்கு வந்த தடை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு இங்கே ஆண்கள் பக்கத்துலேருந்தே ஆரம்பிப்போம். பொதுவாக நான் லேடிஸ் ஃபர்ஸ்ட்ன்னு தான் சொல்லுவேன்,
ஆனா இன்னைக்கு தலைப்பு இப்படி ஆண்கள் சந்தோஷப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால என்னங்க பரவாயில்ல பரவாயில்ல தம்பி நீங்களே பேசுங்க வாங்க. திரு செல்வன் சரண்ராஜ் அவர்களை தைரியமாக பேசும்படி சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஒரே ஒரு விஷயம், அது உண்மை, கல்யாணம் ஆகலைல்ல, இப்போதான் பேசி சந்தோஷப்பட்டுக்கணும். அதுக்கப்புறம் இவங்கள மாதிரி பட்டிமன்றத்தில் பேசினாதான் உண்டு. தித்திக்கும் தெல்லமுதாய், தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே, முத்தமிழே, உன்னை வணங்குகிறேன். இமயம் முதல் குமரி வரை இந்திய குடிமக்களை பெற்றெடுத்தவள் இந்திய தாய். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என தமிழ் குடிமக்களை பெற்றெடுத்தவள் தமிழ் தாய். நம்மை எல்லாம் 10 மாதம் கருவில் சுமந்து வழி தாங்கி நம்மை பெற்றெடுத்தவள் நம் தாய். ஏன் தெரியுமா அவர்களை எல்லாம் தாய் என்று அழைக்கிறோம்? மண்ணில் பிறக்க வைத்தாய், எண்ணில் வளர வைத்தாய், கல்வி கற்க வைத்தாய், கேள்வி கேட்க வைத்தாய், தமிழ் மொழியை வைத்தாய், தரணி ஆள வைத்தாய், நிலை உயர வைத்தாய், புகழ் நிலைக்க வைத்தாய், உன்னை உருக்கி வைத்தாய், என்னை செதுக்கி வைத்தாய், உன்னை சுருக்கி வைத்தாய், என்னை சிரிக்க வைத்தாய், அதனால் நீ தாய். இப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்துணை தாய்மார்களையும் வணங்கி என்னை இந்த உலகத்திற்கே அறிமுகப்படுத்திய என் தாயையும் வணங்குகிறேன். நெஞ்சிலே முட்களை வைத்துக் கொண்டு நாவிலே நந்தவனம் வளர்ப்பதை விட உள்ளதை உள்ளபடி சவுக்கடியாய் சொன்னால் இந்த சமுதாயம் முன்னேறும் என்பதில் சமூகத்தில் ஆர்வம் கொண்ட எம் நடுவரான சமூக ஆர்வலர் அவர்களை வணங்குகிறேன். தாகும் வரை தமிழ் பேச வேண்டும், எந்தன் சாம்பலிலும் தமிழ் மனம் வீச வேண்டும், தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்று ஒவ்வொரு மேடைகளிலும் பேசிக் கொண்டிருக்கும் எம் தமிழ் பேச்சாளர்களையும் வணங்கி, செங்கோடல் பூ, ஆம்பை பூ, அனிச்சம்பூ, குவளைப்பூ, குறிஞ்சிப்பூ, வெச்சிப்பூ, செங்கோடு வேரிப்பூ, தேமாம்பூ, செம்மணிப்பூ, மூங்கில் பூ, வில்வப்பூ, கூவிலம்பூ, கூவிரம்பூ, எருளம்பூ, மராமரப்பூ, வடவனம்பூ, வாகைப்பூ, குடசம்பூ, கோரைப்பூ, செருவிளைப்பூ, கருவிளம்பூ, பைனிப்பூ, வாணிப்பூ, குரவம்பூ, பச்சிலைப்பூ, மகிழம்பூ, காயாப்பூ, ஆவிரைப்பூ, வேரல்பூ, சூரல்பூ, சிறுபுளைப்பூ, குறு நறுங்கண்ணிப்பூ, குறுகிளைப்பூ, மருதம்பூ, கோங்கம்பூ, போங்கம்பூ, திலகம்பூ, பாதிரிப்பூ, செருத்திப்பூ, அதிரல்பூ, செண்பகப்பூ, கரந்தைப்பூ, காட்டு மல்லிகைப்பூ, மாம்பூ, தில்லைப்பூ, முல்லைப்பூ, பாலைப்பூ, கச்சங்குள்ளைப்பூ, பிடவம்பூ, செங்கருங்காளிப்பூ, வாழைப்பூ, வள்ளிப்பூ, நெய்தல்பூ, தாலைப்பூ, தலவம்பூ, தாமரைப்பூ, ஞாழல்பூ, மவ்வழ்பூ, கொகுடிப்பூ, பவளகாள் மல்லிகைப்பூ, சாதிப்பூ, கருந்தாமரை கொடிப்பூ, வெண்காந்தல்பூ, சுரப்புண்ணைப்பூ, காஞ்சிப்பூ, கருங்குவளைப்பூ, பாங்கற்பூ, மரவம்பூ, தணக்கம்பூ, ஈங்கைப்பூ, உள்ளவம்பூ, கொன்றைப்பூ, அடுப்பம்பூ, ஆத்திப்பூ, அவரைப்பூ, பகன்றைப்பூ, அசோகம்பூ, வஞ்சிப்பூ, பிச்சிப்பூ, கருநொச்சிப்பூ, தும்பைப்பூ, துலாய்ப்பூ, தோன்றிப்பூ, நந்திப்பூ, நரவம்பு, புன்னகம்பு, பீர்க்கம்பு, பருத்தியப்பு, இருள்வாசிப்பு, புடையாம்பு, புழுகு பூ போன்ற 99 வகையான பூக்களோடு 100வதாய் எம் தாய் தமிழின் காயாத ஒரு பூவான அன்பு என்ற ஒரு பூவை தொடுத்து உங்கள் கைகளிலே மகிழ்ச்சி பொங்கொத்துக்களாய் கொடுத்து வசந்த் தொலைக்காட்சியின் பட்டிமன்றத்தை தொடங்குவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நடுவரர்களே, ஆண்கள் சந்தோஷமாக இருப்பது திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா? ஒரு அருமையான தலைப்பு. திருமணம் என்பது என்ன தெரியுமா? 10 பொருத்தங்கள் பார்த்து 9 நவக்கிரகங்களின் துணையோடு 8 திசையிலிருந்து 7 சுரங்கள் முழங்க அறுசுவை உணவு படைத்த 5 பூதங்களின் சாட்சியாக 4 வேதங்கள் முழங்க 3 முடிச்சியுடன் இருமணம் ஒரு மனமாக அமைவதே திருமணம் எனும் ஒரு இனிய நிகழ்வு அல்லவா? எல்லாம் அடிக்கிறது எல்லாம் சிக்ஸரா இருந்தா எப்ப கை தட்டுறது நாங்க நிறுத்துறது? இங்க பாருங்க, திருமணத்துக்கு முன்பு ஆண்கள் மகிழ்ச்சியாக இருக்குன்னு பேசுறதுக்கு ஆண்கள் இருக்கும், திருமணத்திற்கு பின்பு ஆண்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இல்லை, அதனால தான் பேச அங்க ஆண்கள் கூட இல்லை அல்லவா? இன்னைக்கு திருமணத்தை பத்தி சொல்லலாம். உலகிலே 2 அறை ஒரு புனிதமான அறை, ஒன்னு தாயின் கருவறை என்றால் மற்றொன்று ஆசிரியர் இருக்கக்கூடிய வகுப்பறை. திருமணத்திற்கு முன்பு ஆண்கள் பாத்தீங்கன்னா தன் தாயோட ரொம்ப அன்பா பழகி இருப்பாங்க. தாய் தான் தன் உலகத்திலே ஆண் பார்த்த முதல் தேவதை யார் தெரியுமா? தன் தாய் மட்டும்தான். தாயை பற்றி ஒரு குட்டி கதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு நள்ளிரவு கடந்த பின்னிரவு வேளையிலே ரயில் நிலையத்திலே நான் பயணம் கருதி காத்திருக்கிறேன். நடைபாதையில் ஒரு ஓரமாக பல குடும்பங்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு இளம் தாயும் கை குழந்தையும் உள்ளிட அங்கே உறங்கி கொண்டிருக்கிறார்கள். ரயில்களின் பெருங்கொண்ட சத்தம் ஒரு பக்கம், வேலையை தாண்டி பெருவாரியாக குறைத்து கொண்டிருக்கக்கூடிய நாய்களின் சத்தம் ஒரு பக்கம். நான் வியந்து பார்க்கிறேன், நான் ஆச்சரியமாக பார்க்கிறேன், நான் பரிதாபமாக பார்க்கிறேன். ஒரு வீடு கூட இல்லாமல் எப்படி இந்த குடும்பங்களால் வாழ முடிகிறது என்று பார்க்கிறேன். அப்படியே அந்த சலனமற்ற முகங்களை பார்த்து கொண்டிருக்க காற்று வேகமாக அடிக்க ஒரு இலை வந்து பிஞ்சி குழந்தையின் மேல் விழுகிறது.
அதுவரைக்கும் இமைத்திறக்காமல் இருந்த தாய் திடீரென்று இமைத்திறந்த அந்த இலையை தூக்கி போட்டு விட்டு மறுபடியும் பழைய நிலைக்கு உறங்க போய் விடுகிறாள். நான் சிந்தித்து பார்த்தேன், ரயில்களின் பெருங்கொண்ட சத்தத்திற்கும் வேலையை தாண்டி பெருவாரியாக குறைத்து கொண்டிருக்கக்கூடிய நாய்களின் சத்தத்திற்கும் இமைத்திறக்காத தாயால் இழை விழுந்த சத்தத்தை மட்டும் உணர முடிகிறது என்றால் இறைவன் தாய்மையில் கூடியிருக்கிறான் என்ற உன்னதத்தை உணர்த்திய நிமிடம் அல்லவா? இப்படி மகனும் தாயும் அன்பை பாசத்தை பரிமாறிக்கொண்டிருக்கிறது என்பது நிச்சயமாக திருமணத்திற்கு முன்பே நடுபவர்களே. கல்லூரி வாழ்க்கை ஒரு அழகான வாழ்க்கை. ஆண்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரே வகுப்பறை வந்து கல்லூரி வாழ்க்கை மட்டும்தான். அந்த கல்லூரி வாழ்க்கையை பற்றி ஒரு குட்டி கவிதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஈர்ப்பும் இல்லை எதிர்பார்ப்பும் இல்லை, ஈர்ப்பும் இல்லை எதிர்பார்ப்பும் இல்லை, கடமைக்கு கல்லூரி காற்று வாங்க வகுப்பறை, சோர்வில் தேற்றி விட தோழி, துன்பத்தை காற்றில் விட தோழன், ஆண்டுகள் ஓடினாலும் அடுத்த நொடி பற்றி கவலை இல்லை, வேலைக்கு சென்றாலும் வியர்வையில் வியர்வையின்றி உழைத்தாலும் கல்லூரி மரத்தடி நிழல் தரும் சுகம் வேறு எங்கும் கிடைக்காது. நிச்சயமாக ஆண்கள் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை பயணித்திருக்கிறார்கள் என்றால் அது கல்லூரி வாழ்க்கை மிகப்பெரிய அம்சமாகும். கல்லூரியில் நண்பர்களோடு ஒரே தட்டில் சாப்பிட்ட மதிய உணவு தரும் மகிழ்ச்சியை திருமணத்திற்கு பின்பு சுகருக்கும் பிரஷருக்கும் மாத்திரையை போட்டுவிட்டு அரை உப்புடன் நாவடக்கி உண்ணும் பொழுது வரும் ஏக்கம் எப்படி மகிழ்ச்சியை தரும் நடுவர் அவர்களே? ஏன்பா வயசானா வர்ற பிரச்சனையெல்லாம் வைஃபால வருதுன்னு சொல்றியப்பா, இது நியாயமா? கவலைகள் அங்கதானே வருது திருமணத்திற்கு பின்பு. திருவிழா கூட்டங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய நண்பர்கள் சேர்ந்து இளம் பெண்களை நோட்டம் விடுவாங்க, அப்ப வரும் மகிழ்ச்சி. திருமணத்திற்கு பின்பு அப்படி பண்ண முடியுமா நீங்களே சொல்லுங்க? வாழ்க்கையில் எது தெரியுமா மகிழ்ச்சி? தாயின் கருவறையில் இருந்தது மகிழ்ச்சி, தவழும் வயதில் எழ முயன்றது மகிழ்ச்சி, எழுந்து நடக்கும் வயதில் ஓடியாட மகிழ்ச்சி, அப்பா வயலில் வேலை பார்த்த பொழுது அப்பாவுக்கு உதவியாக வேலை செய்தது மகிழ்ச்சி, தீபாவளிக்கு அப்பா எடுத்த உடையை அறிந்த பொழுது மகிழ்ச்சி, அடுத்தவர் வீட்டு விசேஷங்களில் இனிப்புகளை எடுத்து தெரியாமல் தின்னது மகிழ்ச்சி, கல்லூரிக்கு சென்று கட்டடிப்பதில் மகிழ்ச்சி, வேலைக்கு சென்று தன் முதல் மாத சம்பளத்தில் அம்மாவுக்கு சேலை எடுத்து கொடுப்பதில் மகிழ்ச்சி, திருமணத்திற்கு பெண் தேடும் வரை மகிழ்ச்சி, தாலி கட்டும் முன் வரை மகிழ்ச்சி. இறுதியில் திருமணம் வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை, திருமணம் வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை, திருமணம் ஆகவில்லை என்றால் இங்கு யாரும் பிறந்திருக்க போவது இல்லை. திருமண வாழ்க்கை இனிதானதே, எனினும் திருமணத்திற்கு முந்தைய வாழ்க்கை இன்பமானது இனிமையானது. முன்புள்ள இன்பங்களும் கவலை மறந்த வாழ்க்கையுமே தருவது திருமணத்திற்கு முந்தைய வாழ்க்கை என்று இரு கை குப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய்து பாருங்கள், அந்த இரு கைகளும் உங்களை கடவுளாக வணங்கும் என்று பேச வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி பாராட்டி இடம் அமர்வது அன்னை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மாணவன் என்ற பெரும் மகிழ்ச்சியுடன் இரா சரண்ராஜ். நன்றி, ரொம்ப அழகா பேசுனீங்க சரண்ராஜ். ஒரு அன்னை கல்லூரி மாணவனாக இருக்கிறதுனால, அன்னை கல்லூரி மாணவராக இருக்கிறதுனாலே என்னன்னு தெரியல, தாயை மிகவும் சிறப்பித்து மிக அழகாக பேசுனீங்க. குஷ்புவை தவிர உலகத்துல இருக்கிற மற்ற எல்லா பூ பேரையும் சொன்னீங்க, பிரமாதம் அது. இத்தனை பூ இருக்குது தமிழ்நாட்டில்னு எனக்கு நீதான் தெரியும், பெரிய விஷயம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பூ தான் நான் பார்த்துருக்கேன், 100 பூ இருக்குங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நான் இன்னைக்கு ஒன்று கற்றுக்கிட்டேன். சரி, இப்போ சரண்ராஜ் பேசினதில் எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, சந்தோஷம் அப்படின்னு அவர் எதை சொல்கிறாருன்னு பார்த்தா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பாச உறவுகள், அம்மாவின் அன்பு, எல்லாத்துக்கும் மேலே தன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கக்கூடிய சுதந்திரம், திருவிழாவில் சைட் அடிக்கிற சுதந்திரம், இந்த மாதிரி சுதந்திரங்களை தான் அவர் சந்தோஷம் அப்படின்னு அவர் வயசுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்கார். ஒரு பெண்ணுடைய பார்வையிலேருந்து பார்க்கும்பொழுது அந்த சுதந்திரம் நமக்கு என்றைக்குமே கிடையாது. திருவிழாவில் சைட் அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போக முடியுமா யாராவது லேடிஸு? போகும்போதே அம்மா திருவிழாவுக்கு போகிற பார்த்து பத்திரமாக நடந்துக்க, கண்ட கண்டவன் சைட் அடிப்பான் பார்த்து பத்திரமாக நடந்துக்கன்னு சொல்லி தானே நம்மளோட போவாங்க. அந்த சுதந்திரம் என்றைக்குமே நமக்கு கிடையாது. அப்போ எதை நாம் சந்தோஷம் நினைக்கிறோம், ஆண்கள் எதை சந்தோஷம் நினைக்கிறாங்க, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு பெண்ணின் தரப்பின் பார்வையை கொடுக்கறதுக்கு திருவாரூர் சினேகா அவர்கள் வருகிறார்கள். கொள்ளை நிலவில் கழிப்பது இன்பம், கொட்டும் மழையில் குளிப்பது இன்பம், தவணை முறையில் நனையும் போதும் திருட்டு துளிகள் தீண்டுவது இன்பம், திரவச்சாலை போடும் நரிகள் திரையில் போட்டு பாடும் குயில்கள், எல்லாம் இன்பம் எல்லாம் இன்பம், இயல் இன்பம் இசை இன்பம் நாடகம் இன்பம், தமிழ் ஒன்றே தமிழருக்கு இன்பம்,
அந்த தமிழால் நிறைந்த என் ரசிகர் பெருமக்களுக்கு முன் பேசுவதே எம்மை போன்ற பேச்சாளர்களுக்கு பேரின்பம் என்று கூறி என்னடி பொண்டாட்டின்னு ஆண்கள் கேட்கிற வெறும் அஞ்சு வார்த்தையில மயங்கி போற என்னருமை சீதைகளுக்கும் சொல்லுங்க மாமான்னு நாங்க சொல்ற ரெண்டே வார்த்தையில சொக்கி போகிற என்னருமை ராமர்களுக்கும் திருவாரூர் தமிழச்சியின் தலை நிமிர்ந்த தன்மான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமணத்திற்கு பின்புதான் ஆண்கள் மன மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு மனசாட்சியோட நான் பேச வந்திருக்கேன். அண்ணன் முதல்ல சொன்னாங்க என்ட்ரி கொடுக்கும்போது நான் மொரட்டு சிங்கிளு, இடையில சைட் அடிக்க பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க. எண்டிங்ல என்ன தெரியுமா நடக்கும், ஒரு வயசுல உங்க கூட இருந்து சிரிச்சவெல்லாம் எரும மாடு வயசாயும் கல்யாணம் பண்ணலன்னு உங்களை பார்த்து பார்த்து சிரிப்பான். இதுதான் நடக்கும். ஐயா உண்மை என்ன தெரியுமா நடுவரவர்களே, ஒரு ஆணுடைய வாழ்க்கையில எங்களை மாதிரி பெண்கள் என்ட்ரி ஆகும் போதுதான் சீர் பீஸ் போன ஜீரோ வாட்ஸ் பல்பு மாதிரி இருந்த அவங்க லைஃப் எல்லாம் புதுசா போட்ட 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி எரியவே ஆரம்பிச்சு. மொத்தத்துல அப்ப பல்புன்றீங்களா? உண்மையை உறக்க சொல்வோம் உலகிற்கு. ஒரு ஆணுடைய வாழ்க்கையில தாய் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு இளமை இல்லை, சகோதரி இல்லை. நீங்க வேற, ஆணுடைய வாழ்க்கையில தாய் இல்லைன்னா அவனே இல்லம்மா. சகோதரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பாசம் இல்லை, காதலி இல்லை என்றால் நிம்மதி இல்லை, நண்பன் இல்லை என்றால் உதவின்னு போய் கேட்க ஒருத்தர் இருக்க மாட்டான். ஆனா மனைவி இல்லை என்றால் சகலமும் போச்சுங்கிறது உலகம் அறிந்த உண்மை இல்லையா? அதனாலதான் சொல்றோம், ஒரு பெண் ஆணின் வாழ்க்கையில என்னைக்கு என்ட்ரி ஆகிறாளோ அன்னையில இருந்து அவன் வாழ்க்கை கோல்டன் டேஸ் அர்த்தம். குடும்பங்கிறதுல அப்பப்ப சின்ன சின்ன 1000 சண்டைகள் வரும், கோபதாபங்கள் இருக்கும், முக்கள் முனகல் இதெல்லாம் இருக்கதான் செய்யும். இதெல்லாம் இல்லாம அமைதியா இருக்கணும்னா அதுக்கு பேர் குடும்பம் கிடையாது, குட்டி அருங்காட்சியகம். நான் மேக்சிமம் தெரிஞ்ச வரைக்கும் எல்லா ஆண்களும் சொல்ற ஒரு பதில் என்ன தெரியுமா, திருமணத்துக்கு அப்புறம் நான் கஷ்டப்படுறேன்னா அதுக்கு காரணம் ஒண்ணுதான், என் மனைவி என்ன திட்டுறா, அதுக்கும் கொஞ்சம் மேல போனா கோபமாய் அடிக்க ஆரம்பிச்சிடறா. இது மட்டும்தான். அவங்களுக்கு எல்லாம் ஒரு சிம்பிள் சிம்பிளா ஒரு டிப்ஸ் சொல்லட்டுமா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க தண்ணி அடிக்கிறீங்க, தம் அடிக்கிறீங்க, எங்க நிச்சயதார்த்த ஆனப்புறமும் கூட எங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டே 10 பொண்ணு சைட் அடிக்கிறீங்க. இதெல்லாம் நாங்க கேக்குறது இல்ல, நாங்க ஆசையா, ஒரு மனைவி ஆசையா கணவனை கல்யாணத்துக்கு அப்புறம் 2 அடிக்கிறதுல என்ன தப்பு? இந்த வாழ்வியல் நியதியை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு ஆண்கள் வீட்லயும் அதுக்கப்புறம் தாராளமா நீங்களே ஆரம்பிச்சிருவீங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை ஈஸியா வாழ்ந்துட்டு போயிடலாம் நடுவரவர்களே. நிறைவாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன், கண்ணதாசன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து ஒரு மேடையில சொல்லியிருக்காரு, உலகத்துல எப்படி எப்படி எல்லாம் வாழணுங்கிறதுக்காக 1000 மகான்கள் இருக்காங்க, எப்படி எல்லாம் வாழக்கூடாதுங்கிறதுக்காக என்னுடைய வாழ்க்கை ஒரு உதாரணம். அவருக்கு வந்து முதல் திருமணம் தோல்வி அடையுது, அவருடைய மனைவி இறந்து விடுகிறார்கள், இரண்டாவது திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க அம்மா பொண்ணு பார்த்து கஷ்டப்பட்டு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவரும் முதலிரவு வரைக்கு போறாரு. நம்மாலதான் கவிஞராஜ் பேசுறாரு, ஒரு 1/2 நேரம் ஆரம்பிக்கிறாரு, அந்த அம்மா அமைதியாவே இருக்கு பேசுறாரு. 1 நேரம் போச்சு, 2 நேரம் போச்சு, 3 நேரம் போச்சு, என்னடா தமிழ்நாட்டுல இப்படி ஒரு பொண்ணான அவருக்கு அப்படி ஒரு ஆச்சரியம். அவரும் பேசி பேசுன்னு பேசி முடிச்சுட்டு காலையில அம்மா காலில் விழுந்து, தெய்வமே எனக்கு இப்படி ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கியே, ரொம்ப நல்லா இருப்பமா, எப்படிமா நான் 1 பேசுன பேசல, 2 நேரம் பேசுன பேசல, 3 நேரம் பேசுனா திருப்பி பேசவே இல்லம்மா, அப்படி என்னம்மா அவகிட்ட இருக்கு, உனக்கு பொண்ணு பார்த்தது நான் அப்படிதான் இருப்பா அப்படின்னு ஆஸ் யூஷுவல் அம்மா என்ன சொல்லணுமோ அந்த பதில சொல்லிட்டாங்க. என்னதாம்மா காரணம்னா, நீ பேசுனா பேசுவ, கேக்குறதுக்கு அவளுக்கு காது இருக்கணும்ல, காது டமாரம், காது கேட்காது அவங்களுக்குன்னு சொல்லவும் அவருக்கு மனசு ரொம்ப நொந்து போயிட்டு, என்னடா நமக்கு போய் ஒரு காது கேட்காத பொண்ணை கல்யாணம் பண்ண வச்சிட்டாங்க, மனசு ரொம்ப நொந்து போயிட்டாரு. அதே கண்ணதாசன் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய மேடையில சொல்றாரு, என்னுடைய மனைவியின் காதுகள் பழுதடைந்திருக்கலாம், ஆனா இத்தனை வருஷமா என்னுடைய கவிதைகளை பழுதடையாமல் பார்த்து கொண்டவள் என் மனைவி அப்படின்னு சொல்லும் போது அங்க நிக்குது ஆண்களின் மகிழ்ச்சி திருமணத்திற்கு பின்பேங்கிறதுக்கான சான்று. அதற்காக தான் கண்ணதாசன் கவி எழுதினான், இளமையிலே காதல் வரும் எதுவரை கூட வரும், முழுமை பெற்ற காதல் என்றால் முதுமை வரை கூட வரும். திருமணத்துக்கு முன்பு ஆண்கள் சந்தோஷமா இருந்திருக்கலாம், ஆனால் திருமணத்திற்கு பின்புதான் ஒரு ஆண் மரியாதைக்குரிய மனநிறைவான மகிழ்ச்சியை பெற முடியும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்னேகா உருவத்த மாதிரியே அவங்களுடைய பேச்சும் இருந்துச்சு, ஷார்ட் அண்ட் ஸ்வீட், ரொம்ப அழகா பேசுனீங்க. சுருங்க சொன்னாலும் விளங்க சொன்னீங்க, ரொம்ப அழகாக பேசுனீங்க. இப்போ ரெண்டு பேரும் ரெண்டு பேருடைய வாதத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க, முதல் கட்ட வாதங்களை கேட்டாச்சு. வாங்க, திருவிடை மருதூர் சசிகுமார் அவர்கள்,
அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, எண்ணில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்படுத்தேன். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. தாயே தமிழே, உன்னை மனம் மொழி மெய்களால் தொழுது வணங்குகிறேன். உலகமெல்லாம் வியாபித்திருக்கும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்ப உனக்கு என்னமா பிரச்சனை? அது வந்து எங்களுக்கு சொல்லிட்டு போது, நாங்க வந்து எங்களுக்கு குடும்பஸ்தன் அப்படின்னு ஒரு பட்டத்தை இவங்க கொடுத்தாங்களாம். நாங்கெல்லாம் எப்படி வாழ்றோம் தெரியுமா? காலங்காத்தால கோழி மாதிரி எந்திரிக்கிறோம், காக்கா மாதிரி குளிக்கிறோம், கால டிஃபன குரங்கு மாதிரி லபக் லபக்னு முழுங்குறோம், குதிரை மாதிரி ஆபீஸுக்கு ஓடுறோம், அங்க மாடா உழைக்கிறோம், வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி கேட்கிற கேள்விக்கு பதில் தெரியாம ஆந்த மாதிரி முழிக்கிறோம், ராத்திரி சாப்பாட்டை முதல மாதிரி முழுங்கிட்டு எரும மாடு மாதிரி தூங்குறோமே, இதுக்கு யாரு காரணம்? மொத்தத்துல நாய்ப்பட்ட பாடுன்னு சொல்லுங்க. அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கல்யாணம் பண்ணி பொம்மையா வாழ்றதை விட கல்யாணம் பண்ணாம செம்மையா வாழலாம். நான் கேக்குறேன், எப்ப நமக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணும்? இது மார்கழி மாசம், ஒரே குளிர், ரெண்டு கம்பளி போத்தியும் குளிரும் பாருங்க, அப்ப தோணும், ஐயோ நமக்கு ஒரு கல்யாணம் ஆகலையடா. கல்யாணம் பண்ணுவோம், பொண்டாட்டி கேட்கிற கேள்விக்கு பதில் தெரியாம ஏசி ரூம்ல கூட வேர்க்கும் பாருங்க, அப்ப தோணும், ஏண்டா கல்யாணம் பண்ணுவோம். இதாங்க வாழ்க்கை சார். ஒண்ணு வேணாம், உங்களுக்கு யதார்த்தமான இப்ப நடைமுறையை பாருங்க சார். கல்யாணம் பண்ணா சொந்தமா ஒரு வீடு கூட வாங்க முடியாது. கல்யாணம் பண்ணா சொந்தமா ஒரு வீடு கூட வாங்க முடியாது. இன்னைக்கு பல பேரு கல்யாணத்துக்கு முன்னாடியே வீடை எழுதி வாங்கிட்டு தானே கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணா சொந்தமா ஒரு வீடு வாங்க முடியாது. கல்யாணம் பண்ணலன்னா சொந்தமா ஒரு நாடே வாங்கலாம். அந்த நாட்டுக்கு கைலாசான பேரும் வைக்கலாம். தக்காளி சோத்தையே பிரியாணி மாதிரி கொடுப்பா எங்க அம்மா. இவ பிரியாணியே தக்காளி சோறு மாதிரி கொடுக்கும். ரசத்துல புளிய கரைச்சா எங்க அம்மா, வயித்துல புளிய கரைக்கிறா என் பொண்ணு. என்ன கூத்து இன்னைக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு பிரச்சனையில நாங்க இருக்கிறோம். அம்மாவை போல் என்னுடைய மனைவியால் மணக்கும்படி சமைக்க முடியும், ஆனால் ஒருபோதும் என் அம்மாவை மறக்கும்படி சமைக்க முடியாதுன்னு சொல்றேன். இதுதான் யதார்த்தம். வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் சினேகா. இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகல, பாவம், அந்த ஆள் என்ன பாடுபட போறான்னு எனக்கு தெரியல. வேற சார் ஒண்ணு வேணாங்க, ஈஸியா நான் சொல்றேன். கவர்னரும் கணவரும் ஒண்ணுதான். கவர்னரும் கணவரும் ஒண்ணுதாங்க, பதவி உண்டு, பவர் கிடையாது. நான் தான் கேட்கிறேன், ஒண்ணு வேணாம் சார். இந்தியாவினுடைய வலிமை எது என்று நான் கேட்டேன். எது இந்தியாவினுடைய வலிமை? ராணுவமா? நிச்சயமாக இருக்க முடியாது. மக்கள் சக்தியா? நிச்சயமாக இருக்க முடியாது. விஞ்ஞான வளர்ச்சியா? நிச்சயமாக இருக்க முடியாது. எதிரா இந்தியாவினுடைய பலம் என்று நான் என்னுள் கேட்ட பொழுதுதான் எனக்குள் இருந்த சூரியன் உதித்து சொன்னான், என்ன தெரியுமா இந்தியாவினுடைய பலம்? அறமும் தவமும் பண்பாடும் கலாச்சாரமும் பின்னி பிணைந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை தான் இந்தியாவினுடைய பலம் என்று. ஆனா இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு இல்லாம போனதுக்கு யார் சார் காரணம்? இந்த பொம்பளைங்க தானே சார் காரணம். எனக்கு அதான வருத்தமா இருக்குது. முன்னெல்லாம் வீடு எப்படி இருந்துச்சு? முன்னாடி எல்லாரும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமா மச்சான் எல்லாம் வீட்டுக்குள்ள இருப்பான். பாத்ரூம் கொண்டு போய் கொள்ள கடைசியில வச்சிருப்பான். அட்டாச்சிடு ஃபேமிலி, டிட்டாச்சிடு பாத்ரூம். இப்ப என்ன பண்ணிட்டான்? பாத்ரூம் கொண்டாந்து நடு வீட்டுல வச்சுட்டான், சொந்தக்காரங்களாம் அடிச்சு துரத்திட்டான். அட்டாச்சிடு பாத்ரூம், டிட்டாச்சிடு ஃபேமிலி. இதுக்கு யார் காரணம்? நான் சிந்திச்சு நீங்களே புரிவு பண்ணணும் யார் காரணம் சார். அதான் ஒரு பொண்ணு ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருந்தான்,
ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருந்தா, கிட்டத்தட்ட 10,000 லைக் வாங்குச்சு. என்ன தெரியுமா போட்டிருந்தா, இந்த நாட்டில் பெண்களுக்கு மட்டும், இந்த நாட்டில் பெண்களுக்கு மட்டும் தன் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து கொள்ளக்கூடிய உரிமை மட்டும் இருந்திருந்தால் இந்த நாட்டில் முதியோர் இல்லமே இருந்திருக்காதுன்னு போட்டான். உண்மை 10,000 லைக். அதுக்கு என் முரட்டு சிங்கிள் கீழே போட்டான், இந்த நாட்டில் பெண்கள் மட்டும் தன் மாமனாரையும் மாமியாரையும் அப்பா அம்மா போல் பார்த்து கொண்டால் இந்த நாட்டில் மட்டுமல்ல உலகத்திலேயே முதியோர் இல்லம் இருக்காது. யாரு காரணம்? ஒண்ணு வேணா சார், 9 ஆண்டுகள் ஊழலற்ற ஆட்சியை கொடுத்தவர், 9 ஆண்டுகள் ஊழலற்ற ஆட்சியை கொடுத்தவர், 2 பிரதமர்களை உருவாக்கியவர். அதனாலதான் அவரை சொல்லுவாங்க, அவர் கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா பல மனைகளுக்கு சொந்தக்காரராயிருப்பார், அவர் திருமணம் செய்திருந்தால் பல மனைகளுக்கு சொந்தக்காரராயிருப்பார். அதனால்தான் திருமணம் செய்து கொள்ளவில்லை, அதனால்தான் தமிழ்நாட்டில் உள்ள பல அணைகளுக்கு சொந்தக்காரர் அவர்தான் கர்மவீரர் காமராஜர். அவர் கல்யாணம் பண்ணல, மகிழ்ச்சியா இருந்தார். நான் முடிவுக்கு வரேன், ஒரே ஒரு வரியில சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அன்று என் தந்தைக்கு தெரியாமல் என் அம்மா எனக்கு பணம் தந்தார், அன்று என் தந்தைக்கு தெரியாமல் என் அம்மா பணம் தந்தார், இன்று என் மனைவிக்கு தெரியாமல் நான் அம்மாவுக்கு பணம் தருகிறேன். இது எப்படி இந்த வாழ்க்கை உங்களுக்கு இனிமையாக இருக்கும் என்று சொல்லி, விழிக்கட்டும் விழிகள், விடியட்டும் இரவு, சாகட்டும் சங்கடங்கள், சரியட்டும் சவால், வாழட்டும் தமிழ், சிறக்கட்டும் உங்கள் புகழ், நட நட நம்பிக்கையின் பாதையில் நட, இருப்புக்கும் நீயே இலக்கணம், என்னாலும் நீ இங்கு வாழணும் என்று சொல்லி, மீண்டும் ஒரு முறை வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சசிகுமார் சார் பேசிட்டு போடு போடுன்னு போட்டுட்டு போயிட்டாரு. எனக்கே வந்து இப்ப இவருக்கு இவர் இப்படி இப்படி ஒரு சிக்ஸர் அடிச்சுட்டு போயிட்டாரு, இதுக்கு பதிலா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு ஒரு பதட்டமா இருக்கு. ஏன்னா சொன்னது எல்லாமே ஒன்று சிந்திக்கிற மாதிரியும் இருக்கு, சிரிக்கிற மாதிரியும் இருக்கு, மொத்தத்தில் கவுண்டர் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சென்னை நதியா அவர்கள் அவங்க தரப்பை எடுத்து வைப்பாங்க, வாங்க. காலை பிடித்து வாழ்வதல்ல வாழ்க்கை, காலையை பிடித்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்று தூக்கிட வேண்டிய காலைகளை எல்லாம் துள்ளிக்கிட்டு வாடி வாசலுக்கு சொர்க்க வாசலை திறந்த அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி கொண்டு, அப்புறம் மனைவிகளுக்கு எப்பவுமே சாரியும் பிடிக்கும், சாரியும் பிடிக்கும், நியாயம் தானே? யார் இல்லன்னா உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், ஏமா நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, இனியும் நல்லா போகும். நியூ இயர் ஜனவரி 1st நாலாம் நடுவர்களை உண்மையை சொல்றேன், நாளா ஏன் மாமியார் மேல பாசமா இருக்கேனோ இல்லையோ, என்னுடைய கணவரோட மாமியார் மேலதான் அவ்வளவு பாசமான உண்மை. திருமணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சந்தோஷம் தாங்க ஒரு மனுஷனுக்கு ஒரு மனநிறைவான முழுமையான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். மேடம் இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க வீட்டுல ஒரு டீ போட்டு குடுக்கறீங்க, உங்களுடைய கணவருக்கு ஒரு டீ போட்டு உங்களுடைய கணவருக்கு குடுத்துருக்கேன், அவ்வளவு சந்தேகமா கேக்குற இமேஜினேஷன் கூட வச்சுக்கலாம், அவ்வளவு பிரச்சனை இல்ல. அப்படி போட்டு குடுக்கற டீல எதிர்பாராத விதமா அந்த 2 ஈ உங்களுடைய கணவருக்கு கொடுக்கக்கூடிய டீல விழுந்துருதுன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை உங்க கணவர் கோக்காரா இருந்தா உங்களை திட்டுவாரா? அப்ப உங்களை திட்டுவாங்க கண்டிப்பா, அதுதான் நடக்கும் எல்லா குடும்பத்திலயும். ஆனா திருமணத்துக்கு பின்னாடி சந்தோஷமா இருக்கக்கூடிய ஆண்கள் அப்படி திட்ட மாட்டாங்க, ஏன்னா என்னுடைய கணவர் என்ன திட்ட மாட்டாரு. இதே மாதிரி ஒரு டீயை தான் நானுடைய கணவருக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன், அதுலயே 2 ஈ விழுந்துருச்சு. ஆனா அதை வாங்கின அன்பு கணவர் என்ன தெரியுமா சொன்னார், அந்த
என்னுடைய கணவருக்கு 5 லட்சம் ரொக்கம் 200 பவுன் நக கொடுத்து நான் அவரை வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்ப வாங்கிட்டு வர அவரை நான் 4 அடி அடிக்கிறது என்ன தப்பு சொல்லுங்க? என்னதான் கணவரை வீட்டுக்குள்ள வச்சு குமுறு கஞ்சி காமிச்சு குமுறுடப்பா குமுறுடப்பா நாங்க அடிச்சாலும் வெளியில வந்து வீர தமிழச்சியா இல்லாம அன்பான தமிழ் மனைவியா என்னங்க போலாமாங்கன்னு எவ்வளவு அழகா அன்பான அவரை கேட்போம் தெரியுமா? அந்த அளவுக்கு நாங்க பக்குவப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு ஆண்களுக்கு வந்து சந்தோஷம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்கு அப்புறம் தாங்க அவருடைய ஆணுடைய வாழ்க்கையே முழுமையடையுது அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா அது வரைக்கும் சுயநலமா ஆண்கள் இருப்பாங்க. சே, நம்ம வெளில போனா சந்தோஷமா இருக்கலாம், ஃப்ரெண்டு கூட சந்தோஷமா இருக்கலாம்னு ஒரு சுயநலத்தன்மை இருக்கும். எப்ப ஒரு ஆணுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் அவனுடைய வாழ்க்கையில நடக்குதோ அப்பதாங்க ஒரு பொது சிந்தனை வரும். சா, தான் நல்லா இருக்கணும், தான் குடும்பத்துல நல்லா இருக்கணும், தன் மனைவி நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும்னு ஒரு பொறுப்பான ஆண் மகனா திருமணம் தான் மாத்தும்னா அந்த திருமணம் சந்தோஷத்தை தான் கொடுக்குது. அவங்க சொல்ற மாதிரி மனைவி அதிகாரமா இருக்கா, மனைவி அதிகாரமா இருக்கான்னு சொல்லி சொல்லி வாழ்க்கையில் தோற்று போன அத்தனை கணவன்மார்களும், மனைவி அதிகாரத்தால் தோற்று போன அத்தனை கணவன்மார்களும் மகள் அதிகாரத்தால் தலை தூக்கி நிற்கிறார்கள் என்று சொன்னால், அப்பாவுக்கும் மகளுக்குமான உறவை கொடுக்கக்கூடிய திருமண பந்தம் என்பது, நீங்கள் கணவனா தோற்று போயிருக்கலாம், ஒரு அப்பாவா நீங்க தன்னை யோசிச்சு பார்க்கும் போது தன்னுடைய திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை தாயா கொடுத்திருக்கு. என் பேர பிள்ளைங்களோட இருக்கும் போது நான் சந்தோஷமா இருக்கேன்னு ஒவ்வொரு தாத்தாவும் ஒவ்வொரு மாமாவும் நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை தான் ஒவ்வொரு ஆணுக்கும் மனநிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்ற நல்லதொரு தீர்ப்பை தாங்கள் தர வேண்டும் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டிடம் அமர்கிறேன். நன்றி, நல்வணக்கம். புத்தாண்டு கொண்டாட்டமா தீபாவளி கொண்டாட்டமான்னு ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. அப்படி ஒரு சரவடி பட்டாசா வெடிச்சிட்டு போயிட்டாங்க நதியா. ஆனா அப்படி போற போக்குல என் குடும்பத்திலையும் கொஞ்சம் போட்டு வச்சுட்டு போயிட்டீங்களே. இவங்க வேற உலகத்திலேயே யாருக்குமே எந்த வரியுமே பிடிக்காது, ஆனா எல்லாருக்குமே ஜனவரி பிடிக்கும். புது வருஷம், புத்தாண்டு, புது ஆரம்பம்னு அன்னைக்கு ஜனவரி முதல் தேதியா பார்த்து என் மேல சத்தியம் பண்ணி சில விஷயங்களை சொல்லிட்டு போயிட்டீங்க. எனக்கு இப்ப திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. இப்ப எந்த ஒரு முடிவுக்கும் வர வேணாம். இன்னும் பாவப்பட்டு ஒரே ஒரு ஆண்மகன் இருக்காரு, ஒரு பாவப்பட்டு அவருக்கு ஒரு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர் என்ன சொல்றாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்முடைய தீர்ப்புகளுக்கு வருவோம். திரு புதுக்கோட்டை சரவணன் அவர்கள் அடுத்ததாக பேச வருகிறார். உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் 2020 ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை மிகுந்த அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வசந்த் தொலைக்காட்சியின் இனிமையான பட்டிமன்றத்தின் நடுவராக வீட்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த பெண்ணிய போராளி மரியாதைக்குரிய நடுவர் அவர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த மண்ணில் ஆனந்தம், அந்த விண்ணில் ஆனந்தம், பூமி பந்தை முட்டி வந்த புள்ளில் ஆனந்தம், பணியின் சத்தம் ஆனந்தம், மழையின் நித்தம் ஆனந்தம், அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே. ஆனந்தமான புத்தாண்டை கொண்டாடவிருக்கும் அனைவருக்கும் எங்கள் நடுவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லி, அருமையான தலைப்பு, ஆண்கள் மகிழ்ச்சியாக இருந்தது திருமணத்திற்கு முன்பா பின்பா? நீங்க தீர்ப்ப திருச்சி ஏர்போர்ட்லயே சொல்லியிருந்திருக்கலாம், உங்களுக்கு நல்லா தெரியும். மரியாதைக்குரிய நதியா மேடம் வந்து பேசினாங்க, சம்சாரத்திட்ட சாரி சொல்லணும், சாரி சொன்னனாலதான் அவங்க சம்சாரி, சம்சாரத்திட்ட சாரி சொன்னா சம்சாரி, அப்படித்தானம்மா? சம்சாரத்திட்ட சாரி சொன்னா சம்சாரி. அப்ப பூக்காரிட்ட சாரி சொன்னா பூசாரியா? சொல்லுங்கம்மா, நீங்க தான் சொல்றீங்க. நீதான் நிலாவை பார்த்து நிலாவில் போய் சோறு ஊட்ட வேண்டாம், நீதான் நிலா என்று ஒரு வாய் சோறு ஊட்டி பாருங்கள், கரெக்டு தான். நீங்க ஒரு வாயோட முடிச்சுக்கிறா இருந்தா பரவாயில்ல, யானை மாதிரில சாப்பிட்றீங்க, யோசிச்சு பாருங்க. என்னுடைய கணவர் டீயை பார்த்தார், ஈயை பார்த்தார், என்னை பார்த்தார். உன்னுடைய டீக்கு நான் தான் மயங்கினேன் என்றால் ஈ கூட மயங்கி விட்டதே, அவ்வளோ அருமையான டீ அப்படின்னு இருக்கார். ஈ விழுந்தனால பிரச்சனை இல்லை, இதே அந்த டீயில ஒரு பள்ளி விழுந்திருந்தா உங்க கணவரே மயங்கியிருப்பாரு. நம்ம இங்கே 108 கொண்டு போக முடியும், நல்ல நாளும் பெரிய நாளுமா? யோசிச்சு பார்க்க வேணாமாம்மா, இப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். பைக்கு நாங்கள் காசு கொடுத்து வாங்கணும், சீர் வாங்கிட்டு வந்தோம், அதனால நான் உங்களை போட்டு அடிக்குவோம். 4 லட்சம் ரூபா கொடுத்த உங்களுக்கு 4 அடி அடிக்க கூடாதா? கரெக்டு தான். புத்தாண்டை முன்னிட்டு எங்க ஊர்ல ஆஃபர் போட்டிருக்கான், நான் வண்டியை எக்ஸ்சேஞ்ச் போடலான் இருக்கேன். இப்ப என்ன கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு,
அப்படிதான் சொல்ல முடியாதுமா, தவறா போயிடாது. ஒவ்வொரு ஆணும் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம். என் அப்பாவோடு இருந்த வாழ்க்கை, என் தாய் தகப்பனோடு, என் சகோதர சகோதரியோடு இருந்த வாழ்க்கை, இன்று எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் திரும்ப வருமா அந்த வாழ்க்கை சொல்லுங்க. நாங்க இப்ப சந்தோஷமா இல்லைங்கிறது பட்டிமன்ற தலைப்பில். ஆண்கள் எப்பொழுது சந்தோஷமாக இருந்தார்கள்? முடிஞ்சு அங்கே எல்லாம் பாஸ்ட், உங்களை முடிச்சா அதோட பாஸ்ட், அவ்வளவுதான் வாழ்க்கை. நான் சொல்ற வார்த்தையை மட்டும் கோச்சிக்காம சொல்லுங்க மேடம். ஏ லவ், இதுல நீங்க தீர்ப்புக்கு உதவும். ஏ லவ் தெரியும், ஏ லவ் ஒரு காதல், எல்லாருமே நீங்க மனசுல மெதுவா சொல்லுங்க. ஏ லவ் கொஞ்சம் வேகமா, ஏ லவ், ஏ லவ், ஏ லவ், ஏ லவ், ஏ லவ். ஏ லவ்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு மனிதனும் ரொம்ப பாதிக்கப்படுறான். ஆனா என் மனைவிக்கு டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே, மேடம் காலையில எந்திரிச்ச உடனே ஒரு மெசேஜ், குட் மார்னிங் அப்படின்னு போட்டுருவேன். வீட்டுக்குள்ளே போன் பண்ணி சொல்லுவேன் குட் மார்னிங். அதுக்கு என் மனைவி, எங்க நான் தான் வீட்டில் இருக்கேன், என்னை கூப்பிட்டே சொல்லலாமே. இல்லம்மா, உன்னை பார்த்துட்டோம்னா அன்னைக்கு பொழப்பு அவ்வளோதான் அதோட. அதனால உன் மூஞ்சியில முழிச்சிடக்கூடாதுங்கிறக்காவே போன்ல சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதை நீ தவறா புரிஞ்சுக்கிட்டேமான்னு சொல்லிட்டு. வாழ்க்கை ரொம்ப மோசம் சார். யாராவது நாங்க திருமணத்துக்கு முன்பா எந்த ஆணாச்சும் மேக்கப் போடுறோமே ஏதாச்சும் பாருங்களேன். ஏன்னா இயற்கையிலே நாங்கெல்லாம் அழகு, எங்களுக்கு பூரா மேக்கப். நீங்க பாருங்க, தலைக்கு டாபுரம் ஆம்லா, கண்ணுக்கு மஸ்காரா டுரு டுரு இதுல போட்டுறாங்க, லிப்ஸ்டிக் போட்டுறாங்க டெரி டெரி, அவங்களே லிப்ஸ்டிக் போடுறாங்க, அவங்களே சாப்பிடுறாங்க, அம் 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 அவங்களே பூரா மேக்கப். லேட்டஸ்டா வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் வந்திருக்கான், மலையில நனைஞ்சாலும் கிளையாதுப்பா மேக்கப். மேக்கப்புக்கு போய் போயே ரொம்ப ஆண்களுடைய வாழ்க்கை பேக்கப் ஆகி போயிட்டு இருக்கே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா நடுவர் அவர்களே? நான் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. ஒரு காலத்துல நல்லா இருந்துச்சுங்க வாழ்க்கை. எங்க அம்மா பழைய சொத்தை கையில கொடுத்து எங்க அக்கா ரெண்டு பேரும் நான் உட்காந்து அப்படி சாப்பிடும் போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அன்னை ஊற்றிய பிடி சோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம், தட்டும் குழலும் கை தட்ட கவிதைகள் போலே வாழ்ந்து வந்தோம். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும், நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அந்த வாழ்க்கை இப்ப வராதா அப்படிங்கறதா மேடம் எங்களோட இது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பூரா ரெண்டே பிரச்சனை தான். இன்னைக்கு நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனை, வீட்டுல இருக்கக்கூடிய ரெண்டே பிரச்சனை தான். ஒண்ணு பொருளாதார பிரச்சனை, இன்னொன்று பொருந்தாதார பிரச்சனை. ரெண்டு பிரச்சனை தான் இப்ப இருந்துகிட்டு இருக்கு, வேற எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நாட்டுக்கு. இப்ப நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷம், நாட்டுக்கு தேவை வரி, ஞாயிற்றுக்கிழமை ஆனா கறி, இதான் வாழ்க்கை. இதை பூரா உங்களோட சேர்ந்து மாத்திட்டீங்களே, அவ்வளவு வாழ்க்கையும் எங்க வாழ்க்கை பூரா வேஸ்டா போச்சே. முன்பு இருந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு சந்தோஷம், அதுக்கே நீங்க நல்ல தீர்ப்பை தருவீர்கள் நம்பி. இந்த கேமராமேன் இருக்காங்க, கல்யாணத்திலேயும் ஒரு கேமராமேன் இருப்பாரு, அவர் தான் சொல்லுவார் உன்னுடைய வாழ்க்கை என்னவாக போகிறது என்பதை. ஒவ்வொரு திருமணத்திலும் கேமராமேன்கள் நிச்சயிக்கிறார்கள். அவர் சொல்லுவார், மாப்பிள்ள சார் கொஞ்சம் க்ளோஸ், மாப்பிள்ள க்ளோஸ், மாப்பிள்ள க்ளோஸ், மாப்பிள்ள க்ளோஸ். அதுல போட்டோகிராபர் ஆங்கிள், அவர் விதவிதமா பிசி ஸ்ரீராம் மாதிரி சுத்தி வருவார். சார் கடைசியா ஒரு தடவை வச்சிருங்க. நிறைவாக ஒரே ஒரு விஷயம், பசிக்க பசிக்க சோறு போடுபவள் மனைவி, பசிக்க பசிக்க சோறு போடுபவள் மனைவி, பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான் தாய். அந்த தாயோடு இருந்த எங்கள் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தான் மனநிறைவான வாழ்க்கை என்ற நல்ல தீர்ப்பை தாங்கள் தர வேண்டும் என்று சொல்லி நபிகள் சொல்லுவார். வைத்திருப்பதல்ல செல்வம், நபிகள் சொல்லுவார் வைத்திருப்பதல்ல செல்வம், பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம் என்று. அந்த பிறருக்கு வழங்கக்கூடிய செல்வ பணியை செய்து வரக்கூடிய அறம் மக்கள் நல சங்கத்திற்கும் அன்னை கல்லூரிக்கும் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு 2020 ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு வசந்த் தொலைக்காட்சி வாயிலாக அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, இந்தியா இந்தியர்களுக்கு மட்டுமே சொந்தமானது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, நல்வணக்கம், ஜெய்ஹிந்த். ஐயோ, இவர் சொந்த அனுபவத்தை மொத்தம் இன்னைக்கு ஒரே மேடையில மொத்தமா கொட்டிட்டாரு. என்னங்க இப்படி பொசுக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டீங்க. சரி வாங்க, அடுத்தது சேலம் உஷாராணி அவர்கள். உலகத்திற்காக உழைக்கும் உலக தமிழினர் அனைவருக்கும் அன்பாலே நம்மை இணைக்கும், தமிழ்தானே நம்மை பிணைக்கும், பிற மொழிகளுக்கெல்லாம் தமிழே துவக்கம், தமிழ்தான் நம்ம உயிர் மூச்சு என்று
அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் வழிவந்த எங்கள் நடுவர் கஸ்தூரி அவர்கள் முன்னே ஒரு உண்மையை இன்னைக்கு நான் சொல்ல போறேங்க. என்ன அப்படின்னா, அவங்க மூணு பேரு தெரிஞ்சோ தெரியாமலோ இவ்வளவு நேரம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிதான் நாங்க சந்தோஷமா இருக்கோம்னு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா முக்கியமா அவங்களுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் இன்னைக்கு பேச போறது இளைஞர்களுக்கு பிடிச்ச காதல் கல்யாணத்தை பத்தி. காதல் கல்யாணம் பண்ணவன் கல்யாணத்துக்கு முன்னாடி வேணா கஷ்டப்பட்டுட்டு இருப்பான், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு போதும் போதும்னு பட்ட கஷ்டத்தெல்லாம் வச்சு தீக்குற மாதிரி சந்தோஷமா தாங்க இருப்பான். இவ்வளவு ஒரு ஆணோட வாழ்க்கையில பெண் தாங்க சந்தோஷமே தாரா? அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, அவர் சொன்னாரு ஏதோ வரி வாங்குறேன், ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்குறேன். கறியை வாங்கிட்டு எங்க போறீங்க? கடை வீதிக்கா போறீங்க? வீட்டுக்கு தானே வரீங்க? நாங்க தானே சமைச்சு ஆக்கி போடுறோம். அதை ருசிச்சு ருசிச்சு சப்பி சாப்பிடல, அப்ப சந்தோஷம் உங்களுக்கு தெரியல? இந்த மூஞ்சி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீதான் என் பொண்டாட்டி அப்படின்னு ஒரு ஆண் சொல்ற அன்னைக்கு இங்க மேக்கப் கடையே இருக்காதுங்க. உண்மை, நாங்க எல்லாருமே ஒத்துக்கிறோம். என்னைக்கு ஒரு ஆண் அப்படி சொல்றாங்களோ அன்னைக்கு நாங்க மேக்கப் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஆண்கள் எப்படியோ இருந்தாலும் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். உண்மை, அது எப்படி இருக்காங்க? பரட்ட தலையும் நாய் சங்கிலே கழுத்துல போட்டுக்கிட்டு காலில் போட்டுக்கிட்டு என்ன ஒரு விசித்திரமான விலங்கினோன்னு கூட தெரியாம நாங்க கல்யாணம் பண்ணிட்டு வரோம். அப்படிப்பட்ட உயிரினத்தை கூட கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க எப்படி மாத்திரம் தெரியுமா, சமுதாயத்துல 6 பேர் மதிக்கிற அளவுக்கு பேண்ட் ஷர்ட்டை போட்டு வேஸ்டிய கட்டி அவளை அழகா மதிக்க வைக்கிற மாதிரி மாத்துறவங்க. ஒண்ணும் இல்ல, இதுக்கு நீங்க பேண்ட் ஷர்ட்டை போடுறதுதான் அழகா? அப்ப பேண்ட் அந்த பையன் அழகா இல்லையா? பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. பசங்க எது போட்டாலுமே அழகுதான், ஆனா மாறிட்டுள்ள வர மாதிரி மோசமா இருந்த மாதிரிய கூட பசமா மாத்திர பொண்ணுங்க தாங்க நாங்க கல்யாணத்துக்கு அப்புறம். யுகத்தை புரட்டி போட்ட விஞ்ஞானி, அகத்தை திறந்து காட்டின மெய்ஞானி அப்துல் கலாம் ஐயா உலக நீதி பத்தி என்ன சொல்லிருக்கா தெரியுமா? உலக அமைதி பத்தி, கட்டில சந்தோஷம் இருந்தாதான் வீட்டுல சந்தோஷம் இருக்கும், வீட்டுல சந்தோஷம் இருந்தாதான் நாட்டுல அமைதி இருக்கும், நாட்டுல அமைதி இருந்தாதான் உலகத்திலேயே அமைதி இருக்கும்னு சொல்லியிருக்காருங்க. அதனால உலகத்துல அமைதி இருக்கணும்னா திருமணத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு வீட்லயுமே அமைதி இருக்கணுங்க. அப்படி இருக்கணும்னா ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க நான் சொல்ல போறேன். ஒண்ணும் இல்ல, அடிமையாக்கிக்க தெரிஞ்சுக்கணும், அடிமையாக தெரிஞ்சுக்கணும். அடிமையாக்குறதுனா மொத்து மொத்துன்னு மொத்தி அந்த அடிமை இல்லைங்க, அன்பால அடிமையாக்கணும், அரவணைப்பால அடிமையாகிக்கணும். அதுதாங்க ஒரு சீக்ரெட். நடுவர் அவர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, தக்காளி சட்னி சீக்கிரம் கெட்டு போகுமா இல்ல தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போகுமா? தேங்காய் சட்னி தான். ஏன் தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போகுது தெரியுமா? ஏன்னா தேங்காய் வெட்டும் போது ஈஸியா விட்டு கொடுக்காது, அதனால அது கெட்டு போயிடுது. அதே தக்காளி வெட்டும் போது ரொம்ப சுலபமா விட்டு கொடுக்குது, அதனால அது கெட்டு போகாம இருக்கு. அதனால ஒவ்வொருத்தரும் தன் வாழ்க்கையில பொண்டாட்டியும் புருஷன்ட்டையும் விட்டு கொடுத்து போனா அவங்க வாழ்க்கையில கெட்டு போக மாட்டாங்க. ஒவ்வொரு கணவர்களும் திருமணத்துக்கு பின்னாடி சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நல்ல தீர்ப்பை கூறி விடைபெறுகிறேன். நல்ல தீர்ப்பை கூறுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சின்ன பொண்ணா இருக்கு, சரவணன் சாருடைய பேச்சுக்கு என்ன இது பதில் சொல்ல போதோ அப்படின்னு யோசிச்சேன். ஆனா ரொம்ப அழகா பேசுனீங்க உஷா, நல்லா பேசுனீங்க. இப்ப விஷயம் ஒண்ணுதான், இந்த சைடு அந்த சைடு கேட்டாச்சு. பேசுறவங்கன்னு பார்த்தா சிரிக்க சிரிக்க பேசுறது, காமெடியா பேசுறது எல்லாமே ஆண்கள் பக்கம்தான் ரொம்ப சூப்பரா பேசுனாங்க. பட் பேசுற மேட்டர்னு எடுத்தா திருமணத்துக்கு முன்பா பின்பா ஆண்களுடைய சந்தோஷம் திருமணத்துக்கு முன்பு அதிகமாக இருக்கிறதா, பெண்கள் பின்னாடி அதிகமாக இருக்குதா அப்படிங்கிற அந்த மேட்ரு எடுத்தால் ஒரே ஒரு சின்ன விஷயம், என்னத்தான் சந்தோஷமாக இருந்தாலும் என்னத்தான் பெரிய சாதனை பண்ணாலும் ஒரு ஆணுக்கு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஒரு ஆணுடைய அந்தஸ்து அவருடைய பொறுப்பால் தான் வந்து மதிக்கப்படுது. தனிக்கட்டையா இருக்கலாங்க, காமராஜர் தனிக்கட்டையா இருந்தாருன்னா அவர் ஒரு நாட்டுக்கு நாட்டையே காப்பாத்தினார். அவருக்கு ஒரு குழந்தை இல்லை, சத்துணவு சாப்பிட்ட மதிய உணவு சாப்பிட்ட அத்தனை குழந்தைகளும் காமராஜருடைய குழந்தைகள். அப்துல் கலாம் ஐயா வந்து அவர் ரியல் லைஃப்ல ஃபாதர் ஆஃப் சில்ட்ரன்னு சொல்லலை, ஆனா அவரை இன்னைக்கு நம்ம ஃபாதர் ஆஃப் இந்தியன் நியூக்ளியர் வெப்பன்ரி அப்படின்னு சொல்றோம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஆண்களுக்கு பேர் சொல்லும் பிள்ளையும் ஊர் மெச்சும் குடும்பமும் இருந்தாதான் மதிப்பு.
இன்னும் சொல்ல போனா மனுஷங்க என்னங்க, சாமிக்கே சக்தி இல்லையேல் சிவன் இல்லை. ஹாப்பி வைஃப் ஹாப்பி லைஃப். வீட்டுக்குள்ள வெளியே நீங்க எவ்வளவு பெரிய சாதனையாளரா இருந்தாலும் வீட்டுல வந்து மனைவிய சந்தோஷமா வச்சுக்க முடியலன்னா நாடு பேசுங்க. நாட்டுக்கு நல்ல ராஜா வீட்டுக்கு வேம்பு ராஜா அப்படிம்பாங்க. எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் பொண்டாட்டிய தாஜா பண்ணாதான் அவரு வந்து சந்தோஷமா இருக்க முடியும். ஆண்கள் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மேட்டர் தான். இந்த தத்துவத்தை புரிஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளாம எல்லாத்துக்கும் பொம்பளையே குறை சொல்றது. ஆண்களுடைய சந்தோஷம் மட்டும் இல்லாம ஆண்களுடைய வாழ்வாதாரமும் மனைவி கிட்டதான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு மனைவியா என்னுடைய நம்பிக்கை. ஆனா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பேசினது ஆண்கள் தரப்பு தான் அப்படிங்கறதையும் ஒத்துக்கத்தான் வேணும். இன்றைய பட்டிமன்றத்தில் மிகவும் சிறப்பாக யார் பேசினாங்க அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பாக திருமணம் ஆகாத அந்த சின்ன பையனும் திருமணமான இரண்டு அனுபவசாலிகளும் தான் அப்படிங்கறத ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். இன்றைய பட்டிமன்றத்தில் எந்த தரப்பு வெற்றி பெற்றிருக்காங்கன்ற தீர்ப்பு வரும் பொழுது யதார்த்த உண்மைகளை மிகச் சரியாக சொன்னது பெண்கள் அணி என்று இருந்தாலும் சில அட்ராசிட்டியான விஷயங்களை கூட ரொம்ப சிரிப்பா சொல்லி காமெடியா நம்மளை கன்வின்ஸ் பண்ணது ஆண்கள் தரப்பு அப்படிங்கறத ஏத்துக்கிறோம். ஆண்கள் அணியினருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நீங்க, இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு ஆணுக்கும் சந்தோஷத்தை இழந்துட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற மற்ற ரெண்டு அனுபவசாலிகளுக்கும் இந்த தீர்ப்பு உங்களை சந்தோஷப்படுத்தும், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்றைய பட்டிமன்றத்தில் உங்களுடைய அணிதான் வெற்றியாளர்கள். இந்த 2020ங்கிற நம்பருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. கண் டாக்டர் கிட்ட போய் ஐ டெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டான கண் பார்வை, பர்ஃபெக்ட் விஷன் அப்படின்னா 2020 விஷன் இருக்கு, 20-20 அப்படின்னு சொன்னாங்கன்னா கண் பார்வை பர்ஃபெக்டா எந்த குறையுமே இல்லாம இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே போல இந்த 2020 வருடம் எந்த குறையும் இல்லாமல் மிக சிறப்பான தொலைநோக்கு பார்வையோட இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வசந்த் தொலைக்காட்சி மூலமாக இதை கண்டு கழித்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும், இதோ நேரில் வந்து ரசித்திருக்கும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனம் கனிந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.